முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம் www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம். லாக்டவுன் காலங்களிலும் தொடர்ந்து செயல்படும் நிறுவனம். முல்ஸ் அறக்கட்டளை சார்பாக இனி அனைத்து மொழிகளிலும் மொபைல் ஆப் மூலம் அல் குரான் குயிஸ் போட்டி விரைவில் ஆரம்பிக்க இருக்கிறது. போட்டியில் கலந்து கொள்ள பிளே ஸ்டோரில் முல்ஸ் அல் குர்வான் குயிஸ் ஆப்பை டவுன்லோட் செய்து போட்டியில் கலந்து கொள்ளவும். மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். சலாத்து சலாம் அலா சையதுனா நபீனா நபீனா முஹம்மதின் அலா ஆலி அஸ்ஸாபி அஜ்மயீன். அன்பார்ந்த சகோதரர்களே, புகழ் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் சொந்தம். சாந்தியும் சமாதானமும் உலகத்துக்கு அறிவித்துவதராக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த வீடியோக்களையும் இந்த செய்திகளையும் செவிமடுத்து கொண்டிருக்கின்ற எல்லோர் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அமெரிக்காவினுடைய தோல்வி என்பது ஆப்கானிஸ்தானில் எப்போது ரஷ்யா தோத்ததோ அப்போவே எழுதப்பட்டு விட்டது. நீங்கள் பாருங்கள், ரெண்டு வல்லரசு, ஒன்று ரஷ்யா ஒன்று அமெரிக்கா. ஒரு வல்லரசு அந்த நாட்டிலிருந்து வெளியேறின ஒரு சின்ன கேப்பில் அடுத்த வல்லரசு அந்த நாட்டுக்குள்ளால் வந்துட்டு, ஆப்கானிஸ்தானுக்குள்ளால் வந்துட்டு. அது ஒரு 10 வருஷம், இது ஒரு 20 வருஷம். அவ்வளோ தோஷத்தையும் பண்ணிட்டு இப்போ வெளியில் ரொம்ப உயரமாக போகிறாங்க. இப்போது 15 ஆகஸ்ட்டுக்கு பிறகு, 2021 ஆகஸ்ட் 15 பிறகு தான் உலக மக்களுடைய பார்வையெல்லாம் இதில் வருது. எங்களை பொறுத்த வரைக்கும், நான் வந்து ஏற்கனவே 2011-12 பல மேடைகளில் பேசியிருக்கிறேன், அமெரிக்காவினுடைய கபர்ஸ்தான் ஆப்கானிஸ்தானில் தோண்டப்பட்டு விட்டது. 2015 எங்களுடைய வைகிற வெளிச்சம் பத்திரிகையில் வல்லரசுகளின் கவர்ஸ்தான் ஆப்கானிஸ்தான் என்றொரு கவர் ஸ்டோரியும் நான் போட்டேன். ஏன்னா அப்போவே முஸ்லீம்கள் இல்லை, பலவேறு இராணுவ தளபதிகள் சொல்ல தொடங்கி விட்டார்கள், நம்ம வந்து போட்ட சண்டையில் நம்ம தோற்று போயிடுவோங்கிறது. அந்த வகையிலே முதலிலே வந்த ஒரு நூல் இந்த நூல், த லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம். இதை எழுதினவர் டேவிட் செல்போன் என்பவர் ஒரு நூலை எழுதுகிறார், சுமார் 1000 பக்கங்கள். இந்த நூலிலே அவர், நாம் எங்கள் ஆப்கானிஸ்தானில் சண்டை போட்டு தோற்று போயிட்டோம், காசா பகுதியில் சண்டை போட்டு தோற்று போயிட்டோம் அப்படி சொல்லலை, லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம்னு சொன்னார். அப்போ இஸ்லாத்தோட ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது என்பதை ஒத்துக்கொண்டு, எது ஏதோ நிலப்பரப்பில் நடக்கின்ற யுத்தம் அல்ல, ஆப்கானிஸ்தானுடைய நிலத்திலோ அல்லது இதர நாடுகளினுடைய நிலத்திலோ நடந்த யுத்தம் அல்ல, அல்லது ஈராக்கில் காலகாலமாக பணி கொண்டு இருக்கிறார்களே யுத்தம் அதுவல்ல, அதில் நடந்தது மட்டுமல்ல, ஈரானை அடுத்தால நாங்கள் தாக்க போகிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தார்களே அதுவும் அல்ல. அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், த லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம். இந்த புத்தகம் உங்களுக்கு 2011 வெளிவந்து விட்டது. அப்போ 2011 இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நம்ம தோக்க போகிறோங்கிறத அறிவிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதனுடைய ரைட்டப் எல்லாம் 2006 அப்பியர் ஆக ஆரம்பிச்சுது. அந்த சமயத்தில் ரெண்டு பெரும் நாடுகளில் வந்து ஐரோப்பாவினுடைய படைகள், நேட்டோ கண்ட்ரிஸ், ஒரு 30 நேட்டோவில் வந்து உறுப்பினர்கள், இன்னும் ஒரு 27-28 நாடுகள், பல்வேறு டெம்பரரி மெம்பர்ஸ், பீஸ் கீப்பிங் மெம்பர்ஸ், இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டாங்க உலக நாடுகளையெல்லாம். அப்போ இந்த நாடுகள் வந்து ஆப்கானிஸ்தானில், ஈராக்கில், அடுத்தல ஈரானில் இப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு வந்தாங்க. இதை வந்து அமெரிக்கர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த ப்ராஜெக்ட் ஃபார் நியூ அமெரிக்கன் செஞ்சுரி என்று சொன்னார்கள். புதிய உலகத்தில் அமெரிக்காவினுடைய புதிய நூற்றாண்டே நாங்கள் உருவாக்க போகிறோம், 100 வருஷத்து திட்டம் அறிவிக்கப்பட்டது 2004 அறிவிக்கப்பட்டது. அதுக்கு பல பேர்கள், அதில் ஒன்று என்ன தெரியுமா, அது வச்ச பேர் த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்.
கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷனுங்கிறது நாங்கள் பல மேடைகள்லையும் சொல்லியிருக்கோம். இப்போது உங்களுடைய தகவலுக்காக சுருக்கமாக சொல்கிறோம். அது வந்து அமெரிக்காவினுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகாரபூர்வமான வெளி விவகாரத்துறையினுடைய பத்திரிகைகளில் ஒன்று. அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ரஷ்யாவினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு நம்ம எந்த இடத்துல போய் காலை வைக்கணும், அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் எப்படியெல்லாம் உலகமெல்லாம் போகணும், அதை தான் ப்ராஜெக்ட் ஃபார் நியூ அமெரிக்கன் செஞ்சுரி, இதில் எங்கெங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கணும். அப்போ புஷ் அதை பேசுகிறார், ப்ராஜெக்ட் ஃபார் நியூ அமெரிக்கன் செஞ்சுரியை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுகிறார். நல்ல கேட்டுங்க சகோதரர்களே, திஸ் வார் வில் பி ஃபாட் ஃபார் அனதர் 60 or 70 years. 2004 அவர் சொல்கிறது, இன்னும் 60 or 70 ஆண்டுகளுக்கு இந்த யுத்தம் நடைபெறும். இந்த நித்தத்துக்கு குருசுவேடு என்று பெயர் வைக்கலை, ஆனால் அவர் என்ன செய்தாருன்னா, செப்டம்பர் 11 இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்ட 13 வாய் தெரியாமல் உளறிட்டார் குருசுவேடுன்னு, அதான் மனசில் இருந்தது. இப்போ கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் கலாச்சாரங்களின் மோதம்னு ஏன் பெயர் வைக்கிறாங்க, ஹண்டிங்டன் பின்னாடி அதை புத்தகமாகவே போடுறார். அதாவது கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் ஹண்டிங்டனுங்கிறது ஒரு புத்தகம் இல்லை, அது ஒரு யுத்த திட்டம். அந்த யுத்த திட்டம் விரிந்து கொண்டே செல்லுகிறது. திஸ் வார் வில் பி ஃபாட் ஃபார் அனதர் 60 or 70 இயர்ஸ்னால் 2064 வரைக்கும் இந்த யுத்தம் நடக்கும். அதனால் இப்போ ஆப்கானிஸ்தானில் ஆட்சி வந்துட்டு எல்லாம் மாறி போச்சுன்னா நினைக்காதுங்க, இந்த யுத்தத்தை எப்படியாவது அவங்க கொண்டு வந்துடுவாங்க. அதற்கான ஆட்களை, கீழறுப்பு வேலைகளுக்கான ஆட்களை கொண்டு வந்து விடுவார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், August 31 பிறகு அங்கே வந்து இவங்க இப்போ வெற்றி பெற்றிருக்க முஜாஹிதிகள் வந்து ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க, விடமாட்டாங்க. அப்படியே விட்டாலும் IMF ஃபண்டு இப்போவே கட் பண்ணுவேன்ட்டாங்க. அங்கே இருக்கின்ற சின்ன சின்ன ரவுடி பசங்க குழுக்கள் இல்லைன்னா இவர்களுடைய ஜெயிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து அங்கே இறக்குமதி செய்து துப்பாக்கி கொடுத்து சும்மா சுட்டுட்டே கிடடான்னு சொல்லுவாங்க. கபலீகரப்படுத்துவாங்களே தவிர அந்த பூமியை, அதை நிம்மதியாக அந்த மக்களை வாழ விட மாட்டார்கள். ஒருவேளை இப்பொழுது ஓடுகின்றவர்கள், ஆப்கானிஸ்தானை விட்டு ஓடுகின்றவர்கள் அந்த எண்ணத்தில் ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இனி தொடுத்து G17 வருமா அல்லது வேறு எதுவும் வருமா தெரியல அப்படின்னு. ஆகவே சகோதரர்களே, இந்த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் கலாச்சாரங்களில் மோதல், அதில் ஹண்டிங்டன் என்ன சொல்லாரு, த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் இஸ் சிவிலைசேஷன், ஆல் அதேஸ் ஆர் அன்சிவிலைசேஷன், ஹென்ஸ் டு பி டெஸ்ட்ராய்டு. மேலே நாட்டு கலாச்சாரம் மட்டுமே கலாச்சாரம், மீதி எல்லாம் நாகரிகம் மட்டுமே நாகரிகம், மீதி எல்லாம் அநாகரிகமாகவே அழிக்க வேண்டும். அப்போ நீங்கள் பாருங்கள், 2074 வரைக்கும் இந்த உலகத்தை நிம்மதியாக வைக்க விட மாட்டான். ஆனால் இந்த திட்டம் 1992 ரஷ்யா விழுந்தவுடன் அமெரிக்காவினுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரில் வருது. 97 அது புத்தகமாக வருது, 97 அது புத்தகமாக வருது. அது வார் பிளான் வந்து 5 வருஷமாக எல்லா நாடுகளையும் கன்சல்ட் பண்ணி ஒரு யுத்த திட்டத்தை தந்து விட்டார்கள். அது இப்போ வந்து சிலர் அதை தமிழ்லையும் போட்டிருக்காங்க. நாங்கள் அந்த காலத்திலிருந்து எங்கள் வைகரை வெளித்தம் பத்திரிகையிலும், அதற்கு முன்னால் நான் நிறைய நடத்தி வந்த விடியல் வெள்ளி பத்திரிகையிலும் நாங்கள் இதை விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். ஆக 2074 வரைக்கும் யுத்தம் நடத்துகிற திட்டம் இது நாடுகளுக்கு இருக்கிறது. அப்போ 2011 லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம் என்கிற டேவிட் செல்போன் எழுவதற்கு காரணம் என்ன, அவர் எல்லா இவங்க எங்கெல்லாம் ஆக்கிரமிப்புகளை நடத்தி அமெரிக்க படைகளையும் நேட்டோ படைகளையும் நடத்தி அப்பொழுது ரெண்டு இடத்துல இவங்க பெரிய அளவில் யுத்தம் நடத்திட்டு இருக்காங்க, ஒன்று ஆப்கானிஸ்தானில் ஒன்று ஈராக்கில். இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தத்தின் போக்கை பார்க்கும்போது நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வைகரையினுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தியை போட்டிருந்தேன். பார்பாரா லீ என்ற அமெரிக்கனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அமெரிக்காவில் நாடாளுமன்றத்துக்கு காங்கிரஸ்னு பேர், நம்ம லோக்சபா ராஜ்யசபான்னு வச்சுருக்கோம். அங்கே வந்து பிரிட்டனில் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்னு இருக்கு, அமெரிக்காவுடைய பார்லமெண்ட்டுக்கு காங்கிரஸ்னு பேர். இந்த காங்கிரஸில் அந்த அம்மா அன்னைக்கு நீங்கள் ஆப்கானிஸ்தானில் போய் யுத்தம் நடத்தினா அதுக்கு வரையறையற்ற எல்லையற்ற அனுமதியை புஷ்ஷுக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது எடுத்து ஓட்டு போட்டு, ஒரே ஒரு அம்மா தான் ஓட்டு போட்டு, எல்லாரும் அந்த அம்மாவை வந்து நீ செத்து போயிருக்க மாட்டியா, நீ பைத்தியக்காரி, நீ வந்து அமெரிக்காவினோட நிரந்தர எதிரின்லாம் திட்டினாங்க. அந்த அம்மா கவலையே படலை, சொல்லிகிட்டே இருந்து இந்த யுத்தம் அநியாயமானதுன்னு. பார்லமெண்ட்டில் தன்னுடைய ஸ்பீச்சை, தன்னுடைய ஒரு ஓட்டு எதிரான ஒரு ஓட்டை நியாயப்படுத்தி அது பேசும்போது வியட்நாமுடைய சம்பவங்களையெல்லாம் சொல்லிச்சு. அது கூட அது இன்னொரு இது சொல்லிச்சு, நான் சர்ச்சில் இருந்து ப்ரே பண்ணேன், சர்ச்சு எனக்கு சொன்னது வந்து இந்த யுத்தம் வேண்டாம்னு. அதை கிண்டல் பண்ணணும், என்ன கடவுள் வந்தாரா, பிசாசு வந்ததா, சைத்தான் வந்ததான்லாம் கிண்டல் பண்ணணும். ஆகவே சகோதரர்களே, அது அந்த பொண்ணு அதை எழுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம்னு சொன்னால், இவங்க சண்டை போடுவது நிலப்பரப்புகளில் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தோடு மோதி கொண்டு இருக்கிறார்கள். எங்கெல்லாம் இஸ்லாம் தலைக்கிற மாதிரி இருக்கு, அங்கெல்லாம் இதை நடத்திட்டு இருக்காங்க. இதில் இன்றைக்கி உலகம் முழுவதும் முஸ்லீம்களுக்கு எதிரி இருக்கிறார்கள். காரணம் என்ன வந்து சொன்னால், முஸ்லீம்கள் எல்லாம் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை இதை குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்லுவான்.
குவைத்தோழர்கள் ஏன் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள்? அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொன்னதுதான் சொல்லுவாங்க. இப்போ கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷனை தொடுத்து லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம் வருது, இஸ்லாத்தை விட சண்டை போட்டு தோத்து போயிட்டோம். அதுக்கு கடைசியில் ஒரு சாப்டர் வைக்கிறார், த பவர் ஆஃப் ஃபெய்த்னு ஒரு சாப்டர் வைக்கிறார். அந்த சாப்டரில் டேவிட் செல்ஃபோன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நூலில் கடைசி சாப்டரில், இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா மத நம்பிக்கைகளும் ஆதாயத்தை தூக்கி கொண்டு நிற்கின்றன. அகிம்சையை பேசியவர்கள், அன்பை பேசியவர்கள் எல்லோரும் ஆயுதங்களை எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பே எல்லாம் என்று சொன்னவர்களை சொன்ன அமெரிக்காவன் தான் உலகம் முழுவதும் குண்டுகளை போட்டு கொண்டு இருக்கிறார்கள், அப்பாவி மக்களை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஈராக்கிலே கவுண்டனாமை சிறையை கண்டுபிடித்து அங்கே மக்களை சித்திரவதைப்படுத்தினார்கள். அப்பெல்லாம் கூட இவ்வளோ கமோஷன் இல்லைங்க. ஆனால் இப்போது ஒரு இஸ்லாமிய ஆட்சி அமைஞ்சிருமோங்கிற பயத்தில் இந்த மாதிரியெல்லாம் வருது. அப்போ கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷனுக்கு அடுத்தால லூசிங் பேட்டில் வித் இஸ்லாமில் கடைசியில் இறை நம்பிக்கையின் பலம், அதில் அவர் அதை தான் டிஸ்கஸ் பண்ணார். எல்லா மத நம்பிக்கைக்காரனும் மியான்மரில் புத்திஸ்ட் எல்லாம் ஆயுதங்களை எடுத்து வச்சுட்ருக்கிறாங்க, எல்லா மத நம்பிக்கை சார்ந்தவர்களும் ஆயுதங்களை எடுத்து விட்டார்கள். ஆனால் முஸ்லீம்கள் மட்டும்தான் தாங்கள் கொண்ட நம்பிக்கைக்காக தங்களை தியாகம் செய்வது அல்லாவிடத்தில் கூலியை பெற்றுத்தரும் என்று நம்பி மரணத்தை தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொர்க்கத்தின் நுழைச்சிட்டு என்று கருதுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். அதுக்கு பிறகு நிறைய புக்கு வந்துட்டு, நிறைய அறிக்கைகள், புத்தகங்கள், ஆராய்ச்சி குறிப்புகள் எல்லாம் வந்துட்டு. நீங்கள் வந்து சத்தியத்தோடு யுத்தம் பண்ணுறீங்க, சத்தியம்தான் ஜெயிக்கும், நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படி வெளியில் வந்த ஒரு புத்தகம் தான் இந்த குருஸ்வேடு 2.0 என்பது, ஜான் ஃபெப்பர் என்பவர் எழுதியது. இதை நாங்கள் வைகரை வெளிச்சம் இதழில் தொடராக போட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு பெரிய ரெவலேஷன், வெறும் 200 பக்கம்தான். ஒவ்வொரு லைனும் உலகத்தினுடைய அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், தங்களுடைய மத நம்பிக்கையிலே அழுத்தமாக இருப்பவர்கள் எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். அந்த குருஸ்வேடு 2.0 அவர் என்ன சொல்லுகிறார், அதுக்கு சப்டைட்டில் த வெஸ்ட் ரிசர்ஜென்ட் வார் ஆன் இஸ்லாம். இங்கே கவனிக்கணும், ஆப்கானிஸ்தான் யுத்தம் இல்லை, ஈராக்கில் யுத்தம் இல்லை, மேலை நாடுகளின் மறு உயிர் பெற்ற இஸ்லாத்துக்கு எதிரான போர். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 200 பக்கத்துலையும் நாங்கள் எப்படியெல்லாம் இஸ்லாமாஃபோபியாவை வளர்த்தோம், இஸ்லாத்துக்கு மேலே வெறுப்பை வளர்த்தோம், ரெண்டு கிறிஸ்தவ மன்னர்களுக்கு இடையில் சண்டை, பெரிய அழிவு இன்னும் ஒரு மன்னருக்கு, கீழறுப்பு வேலைகள், ஆனால் அழிவை ஏற்படுத்தினதை முஸ்லீம்கள் வரலாற்றை திருச்சே போட்டோம். இப்படி பாடநூல்கள் இப்படியெல்லாம் நாங்கள் வரலாற்றை திருச்சி கூறித்தான் நாங்கள் முதல் சிலுவை போரை நடத்தினோம், அதைத்தான் இப்பொழுதும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இஸ்லாத்தின் மீது பட்டவர்த்தனமாக நாங்கள் கட்டுக்கதைகளை கட்டவித்து விடுகிறோம். இதற்கு நாங்கள் பல முஸ்லீம்களையும் விலக்கி வாங்கியிருக்கோம். அந்த முஸ்லீம்களுக்கு பேரெல்லாம் சொல்லார், அவங்கள விட்டு நாங்கள் என்னென்ன கட்டுரைகள்லாம் எழுத வச்சோம். இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு முஸ்லீம் கட்டுரை எழுதுனா உடனே அவனுக்கு அவார்டு, அவனுக்கு அவன்தான் மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் அந்த வருஷத்தில். ஒருத்தன் இப்படி ஒரு அவார்டு கொடுப்பான், இன்னொரு தான் வாழ்நாள் சாதனைன்னு கொடுப்பான், இன்னொருதான் மிக நல்ல ஜேர்னலிஸ்ட்டுன்னு ஒன்று ஒருத்தம் கொடுப்பான். ஆக இதையெல்லாம் கொடுத்து நாங்கள் வளர்த்தோம்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணார். அன்னைக்கு ஓக்கலகாமாவில் சிஏஏ குண்டு வைத்து விட்டு முஸ்லீம்கள் மீது எப்படி பழியை போட்டது அதையும் சொல்லார். நாங்கள் சில முஸ்லீம்களை விலக்கி வாங்குகிறோம், அவர்கள் சில நேரங்களில் நாங்கள் சொன்னது போல் கேட்க மாட்டேங்கிறார்கள், இஸ்லாமும் முஸ்லீமும் நாம் இஸ்லாத்தை பின்பற்ற முஸ்லீம் என்ற விழிப்புணர்வு அவனிடத்தில் வந்துவிட்டால் அவனை சம்ஹாரம் செய்து விடுவோம், அதையும் சொல்லுகிறார். எத்தனை பேரை நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோங்கிறதையும் சொல்கிறார். இவ்வளவு இவர் வந்து ஒரு அமெரிக்காவினுடைய இராணுவத்திலிருந்து வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஓப்பன் மீடியா சீரீஸ்ன்னு புத்தகங்களை போட்டுக்கிட்டு இருக்கார். கடைசியில் என்ன சொல்லுவாருன்னா, இஸ்லாத்தோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது என்பதை நான் நம்மளுடைய ஆட்சியாளருக்கு சொல்லுகிறேன். காரணம் என்னன்னா, அது சத்தியம், நாம் சத்தியத்துக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை, அவை தற்காலிகமானவை, அது நம்ம ப்ராபகேஷனில் நம்ம பண்ணக்கூடிய பிரச்சாரத்தில் உள்ள வெற்றி தானே தவிர வேறல்ல. 2001 அமெரிக்க உள்ளே போயிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே போயிட்டு ஒரு வருஷத்தில் புஷ் சொன்னார், மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட், நாங்கள் போன லட்சியம் அடைஞ்சிட்டோம். என்னையா லட்சியத்துக்கு போனேன், என்ன அடைஞ்சுது? இன்றைக்கி 2021 அந்த புஷ்ஷை ஒரு விடையாவது எவனா பேட்டி எடுத்து போடுறானா? அப்போ இதுலேயும் இந்த வெஸ்ட் ரிசர்ஜென்ட் வார் ஆன் இஸ்லாம், அதை நீங்கள் கவனிக்கணும், இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம். அப்போ அதில் அவர் நம்ம வந்து நம்ம இந்த சண்டையை நிறுத்திக்கலாம், அனாவசியமாக உலகம் முழுவதும் உயிர்களை, அப்பாய் உயிர்களை மாய்க்கின்றோம், இதுக்காக கோடிக்கணக்கான டாலர்களை நாம்
செலவு செய்கின்றோம். ஒரு இடத்துல சொல்கிறாரு, நம்ம அமெரிக்கா வந்து ஈராக்கில் போகும்போது அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு பெட்ரோல் பம்புலையும் வந்து ஒரு டாலருக்கும் குறைவாக பெட்ரோல் விற்பனை ஆகும். அதை ஒரு தான் சொன்னான், எப்பா புஷ்ஷு நீ இந்த யுத்தத்துக்கு செலவழித்த பணத்தையெல்லாம் கொடுத்து பெட்ரோல் வாங்கியிருந்தா நாங்கள் சும்மாவே பெட்ரோல் போட்டுட்டு போயிருப்போம் அப்படின்னு. அப்போவே ஒரு அமெரிக்கானுடைய ரைட்டர் சொன்னான், வி எக்ஸ்போர்ட்டட் டெரரிசம் பட் வி இம்போர்ட்டட் எக்கனாமிக் டெரரிசம். நாம் டெரரிசம் என்பதை ஊதி வளர்த்து உலகம் முழுவதும் கொண்டு போன முஸ்லீம்களுக்கு எதிராக நம்ம பொருளாதாரத்தில் விழுந்து போனோம். 14 பேங்க் அவுட்டு 2007 அமெரிக்கான் பொருளாதாரம் பெரிய வீழ்ச்சி, உலகம் முழுவதும் கொள்ளையடிச்சு இப்போ ஓரளவு கொண்டு வந்தாச்சு. அப்போ சகோதரர்களே, இதில் இந்த ஜான் ஃபெப்பர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து சத்தியத்தோட மோதாதேங்கிறார். இதோட நிற்கல மக்களே, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு தளபதி, அவர் வந்து டேனியல் பி போல்கர் என்பவர், இவர் வந்து ஈராக்கிலையும் அமெரிக்க படைகளுக்கு தலைமை தாங்கியவர், ஆப்கானிஸ்தானில் பன்னாட்டு படைகளுக்கு தலைமை தாங்கியவர். கடைசியில் மனசு பொறுக்காமல் வெளியில் வந்துட்டார், ஏண்டா இப்படி அப்பாவி மக்கள் எல்லாம் நம்ம கொள்ள வேண்டியது இருக்கேன்னு. அவர் வந்துட்டு சும்மா இருக்கலை, ஒரு புத்தகத்தை எழுதுகிறார், ஒய் வி லாஸ்ட், நாம் ஏன் இந்த யுத்தத்தில் தோத்தோம் என்று புத்தகம் எழுதுகிறார். அப்போ அதில் என்ன சொல்கிறாருன்னா, எ ஜெனரல்ஸ் இன்சைட் அக்கௌண்ட் ஆஃப் த வார் இன் ஈராக் அண்ட் ஆப்கானிஸ்தான். ஒரு இராணுவ தளபதி உள்ளே இருந்து சொல்லுகின்ற செய்தி. என் சகோதரர்கள்லாம் குதிக்கிறாங்க, குறிப்பாக சங்கிகள்லாம் குதிக்கிறாங்க, ஆ அதாக்கு இதாக்குன்னு படித்து பாருங்க, அவன் ஏன் தோத்தம்னு சொல்கிறான், எதுக்காக தோற்று போயிட்டான். இப்போ இதையெல்லாம் படிக்கணும் நீங்கள், 20 வருஷம் $3 trillion லாஸ்ட்டு, பிடனுடைய கணக்குப்படி 22,500 பேர் இராணுவ தளபதிகள் பணமாயிருக்காங்க, இன்னொரு கணக்குப்படி 89,600 பேர் பைத்தியம் முடித்து சேர்த்துருக்காங்க, அமெரிக்க இராணுவத்தை சார்ந்தவர்கள் சூசைடு பண்ணியிருக்கான், பைத்தியம் முடித்தவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகம். அப்போ அந்த ஜெனரல் என்ன சொல்கிறான்னா, ஒய் வி லாஸ்ட், நாம் ஏன் தோட்டோம், சத்தியத்தோட சண்டை போட்டதுனால நம்ம ஜெயிக்க முடியல, நம்மளுடைய ஜாகிலிய கொள்கைகள் சத்தியத்துக்கு எதிராக நிற்க முடியவில்லை, அதனால் தான் நாம் தோற்று போய்விட்டோம். இப்பொழுது நான் இதற்கு முன்னால் ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகளின் தியாக வரலாறு என்று ரஷ்யாவை எதிர்கொண்ட அந்த மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை, அவர்கள் எப்படி வெறும் கையாலும் கல்லை கொண்டும் கத்தியை கொண்டும் கம்பை கொண்டும் அந்த பெரும்படையை ரஷ்ய படைகளை எதிர்கொண்டார்கள், பின்னாடி எப்படி ஓல்டு முஸ்லீம்ஸ்லாம் வந்து அந்த முஜாஹிதுகளுக்கு உதவி செய்து அவர்கள் ஒரு பெரிய வல்லரசை வீழ்த்தினார்கள் என்பதை எழுதியிருக்கிறேன். அதில் பெரும்பாலான டைரக்டான ரிப்போர்ட்டு, ஆப்கானிஸ்தானில் இந்த மக்கள் எப்படி ரஷ்யாவை எதிர்கொள்கிறார்கள் என்ற ரிப்போர்ட்டை தந்தது சாண்டி கேல் என்ற வார் டைம் ரிப்போர்ட்டர். அவர் அங்கே போய் பஞ்சிஸ்தர் பகுதியில் இருந்து எல்லா பகுதியும் சென்று இந்த மக்கள் எப்படி இது பண்ணுறாங்கன்னு. ஆரம்பத்தில் அவருக்கு மேலே ஆப்கானிஸ்தான் முஜாஹிதிகளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது, இவர் பையன் ரிப்போர்ட் எடுக்கணும்னு வந்து நம்மளோட ரகசியங்களை எல்லாம் ரஷ்யாவுக்கு போட்டு விட்டால் நாம் அதில் பெரிய நஷ்டம் அடைந்து விடுவோமே என்று அவர்கள் இவரை உள்ளே அனுமதிக்க மறுத்தார்கள். அப்பொழுது பாகிஸ்தானிலே ஆட்சியாளராக இருந்த ஜியாவுல்ஹக்கு, சாண்டிகேல் என்னுடைய ஃப்ரெண்டு, உங்களுக்கு ரெண்டகம் நிச்சயமாக பண்ண மாட்டான், நீங்கள் வந்து அவரை வந்து சுதந்திரமாக இதெல்லாம் அவர் உங்களை பற்றி எழுத வந்திருக்காரு, என்ன நடக்குதோ அதை எழுத வந்திருக்காரு, உங்களை பற்றி ஸ்லாய்ச்சி எழுதணும்னு இல்லை, குறை சொல்லி எழுதணும், என்ன நடக்குதோ, நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய வல்லரசை சேர்த்து இவ்வளோ வருஷம் எப்படி நின்றுட்டீங்க, எங்கே தான் அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு, அதை பார்க்க வந்திருக்காரு என்னு சொல்லி அந்த புத்தகத்திலிருந்தான் ரொம்ப நிறைய தகவல் எடுத்து அந்த ஆப்கானிஸ்தான் முஜாஹித் என்ற இதை அவர் இப்போ வார் அகென்ஸ்ட் தாலிபான் ஒரு புத்தகத்தை போட்டிருக்கிறார். இட் ஆல் வென்ட் ராங் இன் ஆப்கானிஸ்தான், ஏன் முதல் நாளில் இருந்து ஆப்கானிஸ்தானில் எல்லாமே தவறாக போனது என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். இவர் ஆப்கானிஸ்தான்லேயே மிக நீண்ட காலமாக குடியிருந்தவர், அமெரிக்கா ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பையும் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பையும் கண்ணால் பார்த்து இந்த பிள்ளைகள் எப்படி சண்டை போடுறாங்கங்கிறதையும் பார்த்து எழுந்தது. அந்த புத்தகத்தை நான் இனி என்னுடைய பத்திரிகையில் வரிசையாக தொடராக தருவேன், இன்ஷா அல்லாஹ் நிதி நிலைமை ஒரு நமக்கு அனுமதி கொடுத்தால் அது புத்தகமாகவும் வரும். ஆகவே சகோதரர்களே, இங்கே நடந்து கொண்டிருப்பது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு யுத்தம், அது ரொம்ப பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. இது 2064 முதல் 74 வரை நடக்கும்ங்கிறது புஷ்ஷோடைய அறிவிப்பு. அங்கே டெமோக்ரட் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகவாதிகள் வந்தாலும் சரி, ரிபப்ளிக்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய குடியரசுவாதிகள் வந்தாலும் சரி, இந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும்.
நம்மளுடைய இந்து பத்திரிகை பின்லாட ஜோ பேடன் ஜெயித்தவுடன் ஒரு தலையங்கத்திலே குறிப்பிட்ட ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டது என்று கருதுகிறேன். தலையங்கம் என்றுதான் எனக்கு நினைவு. அதாவது இந்த பாலஸ்தீனிய அமெரிக்காவினுடைய வெஸ்டேசியன் பாலிசி, அமெரிக்காவினுடைய கீழ்த்திசை நாடுகளுடைய கொள்கை, அமெரிக்காவின் தலைநகராகிய வாஷிங்டனில் அது வகுக்கப்படுவதில்லை, இஸ்ரேலினுடைய தலைநகராகிய டெல்லவியூவில் வகுக்கப்படுகிறது. த வெஸ்டேசியன் பாலிசி ஆஃப் அமெரிக்கா இஸ் நாட் மெய்ட் இன் அமெரிக்கா பட் இன் டெல்லவியூ. ஆகவே சகோதரர்களே, நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நினச்சிடாங்க, இப்போ விட்டுருவான்னு நினச்சிடாதீங்க. இவர்கள் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தினார்கள். அந்த யுத்தம் பற்றி இனி தனி வீடியோவில் தான் உங்களுக்கு சொல்லணும். அவங்களே பப்ளிஷ் பண்ணது, நாங்கள் என்ன மாதிரி யுத்தத்தை நடத்திட்டு இருக்கோம்னு. ஆகவே கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷனில் தோற்று போன பிறகு அவர்கள் ஒய் வி லாஸ்ட் லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம்னாங்க. ஒய் வி லாஸ்ட், நாம் ஏன் தோற்றோம். படிங்க, அந்த மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இவர்களை எதிர்கொண்டார்கள் என்பதை அவர் அந்த ஆசிரியர் சொல்வதை நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும், இந்த மக்கள் அவ்வளோ எளிதாக வெற்றியை பெற்றுவிடவில்லை. 57 நாடுகளை 30 பெர்மனண்ட் மெம்பருங்க, 18 ஃபவுண்டர் மெம்பர், 12 அடிஷ்னல் மெம்பர்ஸு, 30 பெர்மனண்ட் மெம்பர். மீது எல்லா நாடுகளையும் பல்வேறு எக்ரிமெண்ட்டுகளையும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறே தான் நேட்டோ நாடுகள். வேணும்னா வச்சுக்கோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிரித்து விட்ருவோம். ஆனால் அந்த 30 நாடுகள் மட்டும், ஐரோப்பிய நாடுகள் மட்டும் அதில் வந்து பெர்மனண்ட் மெம்பராக இருந்து கொண்டே இருக்கும். துருக்கியெல்லாம் இஷ்டத்துக்கு வச்சுக்கிடுவாங்க, இஷ்டத்துக்கு இது பண்ணால் கலத்தி விட்ருவாங்க. ஆனால் இவர் வந்து ஏன் தோற்று போனோம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரியிலையும் இப்பொழுது நீங்களெல்லாம் வெறுக்க கற்றுக்கொண்டு மற்றவர்களையும் வெறுக்க கற்பித்து கொண்டு இருக்கிறீர்களே, அந்த மக்கள் என்ன கஷ்டப்பட்டார்கள் என்பது தெரிய வரும். இது எப்படி ஒரு வல்லரசு இவ்வளவு பெரிய பணபலத்தை $3 trillion கொண்டு அங்கே செலவழித்த அந்த வல்லரசை வீழ்த்துவதற்கு அவர்கள் எப்படி புண்மை தோரைகளாக புழுக்களாக நெளிந்து மடிந்தார்கள். மீதி உள்ளவங்க தான் இப்போ உயிரோடு இருக்கிறாங்க என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆக அதில் அமெரிக்காவினுடைய தோல்வியின் ரகசியம் அவர்களே சொன்னது இருக்கிறது. இன்ஷால்லா இதையும் நாம் வந்து நிச்சயமாக தொடராக எங்களுடைய பத்திரிகையில் கொண்டு வருவோம். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு புத்தகமாக கிடைக்கும். இப்போ என்னென்னா, நாங்கள் இதெல்லாம் படிச்சிடோம், டக்குன்னு எழுதுனா ஒரு புக்காக பிரிண்ட் பண்ணோன்னு சொன்னால் பண ரீதியாக பெரிய நெருக்கடி. ரெண்டாவது, இதை அவர் வந்து ஒரு குறையாமல் ஒரு 502 பக்கம் எழுதியிருக்காரு. அதை ரொம்ப சின்சியராக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணால் 1000 பக்கம் வந்துடும், அதை யாருமே படிக்க மாட்டாங்க. இப்போம்லாம் 1000 பக்கம் படிக்கிறதெல்லாம் ஆள் இல்லை. கொஞ்சம் நீளக்கட்டுரையாக போட்டாலே இதெல்லாம் படிக்க மாட்டாங்கன்னு 2 பாராவில் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் இந்த புத்தகங்களும் 1000 விற்க தான் செய்யுது. அதுக்குப்புறம் பாருங்கள், இவங்க எவ்வளோ பெரிய கொலைகாரர்கள்னு. நீ முன்னேற வேண்டுமானால் கொலை செய்யணும் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. ரைஸ் அண்ட் கில் த சீக்ரெட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல் டார்கெட்டட் அசாசினேஷன்ஸ். டார்கெட்டட் அசாசினேஷனால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அவர்களாகவே சொல்லுகிட்ட ஒரு ரோகன் பர்மன் என்பவர் ஒரு நூலை எழுதுகிறார். அப்போ நீங்கள் இந்த இலக்கியங்களை எல்லாம் படித்து விட்டு இவர்களை வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இதையெல்லாம் எப்படி ஒரு பார்பாரா லீ வந்து அமெரிக்காவினுடைய செனட்டர் அத்தனை பேரும் ஏற்ற பிறகு 420 அந்த அம்மா ஏற்று ஓட்டு போடும்போது 419 ஓட்டு புஷ்ஷுக்கு எல்லையற்ற அதிகாரம். அதை நீங்கள் கவனிக்கணும். அவர் என்ன வேணாலும் செய்யலாம், அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை இந்த யுத்தத்துக்காக எப்படி வேணுமானாலும் பயன்படுத்தலாம், எந்த நாட்டை வேண்டுமானாலும் அவர் கொள்ளையடிக்கலாம். ஆனால் அந்த யுத்தத்தை நடத்திட்டு இருக்கணும். அன்லிமிட்டெட் பவர்ஸ், வரையறையற்ற அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய சட்டம் நிறைவேறிய போது ஒரு பொம்பளை மட்டும் எழுந்து நின்று பேசினா திட்டுகள் எல்லாம் வாங்கினான். அதுக்கப்புறம் அந்த அம்மா தொடுத்து கொண்டு வந்த போர் நிறுத்த மசோதா ஒன்று நிறைவேறி தான் இப்போ தோற்று போனோங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அதே போல் நான் இப்போ கோட் பண்ணது எல்லாமே மேலை நாட்டு எழுத்தாளர்கள் தான், அவங்க எழுத்தாளர்கள் தான். அதில் இவர் நம்ம ஒய்வி லாஸ்ட்டுங்கிறதில் அந்த நூலினுடைய இவர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய செய்தி என்னென்னா, நான் வந்து எல்லா அகாடமியிலையும் மிலிட்ரி அகாடமிலையும் பயிற்சி தந்தாங்க எனக்கு அமெரிக்கா. நிறைய டாலர்களை செலவழித்து எல்லா மிலிட்டரிலையும் இதாக வந்தது. நான் இனிமேல் நம்ம ஆப்கானிஸ்தானில் ஜெயிக்க முடியாதுங்க, ஈராக்கிலையும் ஜெயிக்க முடியாதுன்னு போய் சொல்லி செய்தியை சொன்ன நேரத்தில், அப்படியா நீ வந்து படித்தது ஒன்றும் பலன் தரலையா, அப்போ நீ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹாலிது பின் வலீது அவர்களையும் எப்படி யுத்தம் பண்ணாங்கன்னு படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். ரொம்ப மனசு வந்து போய் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு, பல உண்மைகளை அதில் விரித்துரைக்கிறார். சத்தியத்துக்கு எதிரான இந்த யுத்தத்தில் நானும் வீணாக என்னோடய வாழ்நாளை கழித்து விட்டேன் ரொம்ப நேரத்தை போயிட்டார். வைத்து முடித்து செத்த இராணுவ வீரர்களில் அவர் ஒரு ஆள் இல்லை. ஆனால் சில இடங்களில் வருத்தப்படுவார், நான் எனக்கு பின்னால் நின்ற பன்னாட்டு படைகளை சரியாக வழிநடத்தாமல் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களோ,
இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் அப்பா மக்களை கொலை செய்தேனே, அந்த பாவங்கள்லாம் என்ன பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன்னு சொல்கிறார். இந்த உண்மைகளெல்லாம் வரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ உங்களுக்கு ரெண்டே ரெண்டு இலக்கியங்கள் தான் தமிழில் இருக்குது. ஒன்று ஆப்கானிஸ்தான் முஜாஹிதர்கள் தியாக வரலாறு, இன்னொன்று தாலிபனுடைய சிறையிலே 10 நாட்கள் இருந்துவிட்டு வந்து அமெரிக்காவின் வீதிகளில் தாலிபான்களுக்காக பிரச்சாரம் செய்த சகோதரனுடைய வாழ்க்கை வரலாறு. இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் தாலிபன் இங்கிலீஷில் வந்ததை தமிழில் நீங்கள் படிக்கிற தமிழில் எளிமையாக தந்திருக்கும். இந்த ரெண்டு இலக்கியங்களையும் நீங்கள் வந்து இப்பொழுது உங்களுடைய கையேடாக வைத்து கொள்ளலாம். எங்களுடைய வைகரை, அதற்கு முன்னால் விடியல்வெள்ளி, இந்த ரெண்டு பத்திரிகைகளும் இவர்களுடைய பல்வேறு போர்த்திட்டங்களும் இவர்கள் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெளிவாக விளக்கியிருக்கிறோம். 15 நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 கவர் ஸ்டோரி போட்டுட்டோம், ஆப்கானிஸ்தான் வல்லரசுகளின் கபர்ஸ்தான் அப்படின்னு. இப்போ இவானி ரெட்லி அங்கே போயிட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டது மட்டுமில்ல, இன்றைக்கு வரைக்கும் ஒரு வெளிநாட்டு தூதுவர் போல் அந்த முஜாஹிதுகளுக்காக எழுதி கொண்டு இருக்கிறார். அந்த அம்மா வந்து தன்னை அர்ப்பணிச்சிட்ருக்கு. அது வந்து 1000 பெண்கள் அமைப்பு வந்து அங்கே பெண்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னாலும் நான் தொடர்ந்து எழுதி கொண்டே இருப்பேன். இப்போ பாருங்கள், அந்த அம்மாவுக்கு பேரில் ஏதாவது ஒரு புக்கை போட்டுருவணும், அதே பேர் இருக்கும். ஏதாவது அந்த யுவானி ரெட்லிங்கிற அந்த ஸ்பெல்லிங்கில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்து அந்த அம்மாவே உங்களுக்கு எதிராக திரும்பிட்டுன்னு நாளைக்கே இந்த மீடியாக்களால் இது பண்ண முடியும். ஆகவே சகோதரர்கள், இந்த மீடியாவில் அங்கே என்ன செய்துக்கிட்டு இருக்கீங்கிறத இலியாஸ் டேவிட்சன் என்பவர் ஒரு ஆராய்ச்சி பண்ண, அவர் வைத்த பேர் த கிரேட் பெட்ரேல், மிகப்பெரிய துரோகம். இதில் மீடியாக்கள் வாத்துகிற துரோகத்துக்கு அளவே இல்லைன்னு ஒரு ஆராய்ச்சி நூலே ஜெர்மனியை சார்ந்த இலியாஸ் டேவிட்சன் என்பவர் எஸ்எம் முஸ்ரீஃபுடைய 4-3 புத்தகங்களை ஆய்வு செய்து வெளியிட்ட நூலில் சொல்லுகிறார். இதை நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நூலையும் பற்றி நாம் சொல்லுவோம். இதோடு இந்த இதை முடித்துக்கொள்வோம். வாகிரதா வானால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.